தனியார் மருத்துவக் கல்லூரியில் 4 ஆண்டு கால கல்வி கட்டணமா இல்லை 5 ஆண்டு கால கல்வி கட்டணமா? முதல்ல அதுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி பதிலளிக்கணும். முட்டையை காட்டி நம்ம பேசுறது விஷயம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற தமிழக மருத்துவத்துறை சுகாதாரத்துறை அமைச்சர் நாங்கள் தனியார் காலேஜுக்கிட்ட போகிறது இல்லைன்ட்டார். அவருக்கும் புகார் கொடுத்துருக்கேன், தமிழக முதல்வருக்கும் புகார் கொடுத்துருக்குறேன், யாருமே கண்டில்ல. ஏன்னா டீம்டு காலேஜ். அதனால தான் சார் இன்னைக்கு பிணாறையிலிருந்து பணம் கெட்டுக்கிட்டா எடுக்கிறாங்க. நீங்க பண்றது வந்து தமிழக அரசு இது நேரடி பார்வையில் தனியார் கல்லூரிக்கு கட்டுப்பாடு விதிச்சாலே இந்த நீட்டு பிரச்சனையே வராது சார். நீட்டுக்கு பின்புலத்தில் உட்கார்ந்துருக்க பாம்பியா வந்து நீட்டுக்கு முன் நீட்டுக்கு பின் அது என்ன ப்ராஸ்பிட்டிஸ், என்ன கட்டமைப்பு உங்களுக்கு வந்துட்டு, என்ன கோச்சிங் வந்துடுச்சு, கிபிக்கு முன் கிபிக்கு பின்னா கேட்கறதுக்கு எந்த யாருமே இல்லையே. நான் ஆதாரம் தரேன், அந்த கல்லூரியை இழுத்து மூடுவீங்களா, நடவடிக்கை எடுப்பாங்களா தமிழக முதல்வரும் விளையாட்டுத்துறை அமைச்சரும்? நான் முழு ஆதாரத்தை தரேன். நீட்டுக்கு கையெழுத்து போட்டது யாரு? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தானே, திமுக கூட்டணி தானே. அப்ப நீங்க எப்படி நீட்டுக்கு நீட்டுக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நீட்டுக்கு சொல்றீங்க? அன்னைக்கே இது வந்து உருவாக்கப்பட்டாச்சு. அப்போ நீங்க செய்யும் போது தப்பு, பாரதிய ஜனதா கட்சி வந்த உடனே சரி, நீங்க செய்யும் போது சரி, இவங்க செய்யும் போது தப்புங்கிற ஒரு கண்ணோட்டத்தை, அரசியல் கண்ணோட்டத்தை கல்விக்கு கொண்டு வராதீர்கள் தயவு செய்து. அரசியலையும் மருத்துவத்தையும் இணைச்சு மருத்துவ மாணவர்களுடைய வாழ்க்கைய சூறையாடாதீர்கள் என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. முதல்ல நான் சொல்றேன் சார், இந்த நீட்டுக்கு ப்ராப்ளமே தனியார் மருத்துவ கல்லூரிகள், அவங்களுடைய அராஜக போக்கு, அவங்களுடைய மாபியா. இது ஒரு கட்டமைப்பு, இது இந்தியா முழுவதுமே நடந்திருக்கு. இது அவ்வளவும் ஒழுங்குபடுத்தினாலே இந்த நீட்டு பிரச்சனையே நாளையில இருந்து வராது சார். இன்சைடு தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக ஓபிஎஸ் அணி கழக அமைப்பு செயலாளர் நாஞ்சில் கோலப்பன் நம்மிடம் உள்ளார், அவரை வரவேற்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்ப வந்து தமிழ்நாட்டுல ஒரு 8 ஆண்டுகளாக நீட் தேர்வு நடைமுறையில் உள்ளது. அதிமுக ஆட்சி காலத்திலும் தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கி பெறுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சி காலத்திலும் 2 முறை நீட்டிலிருந்து விலக்கி பெறுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனா இருந்தாலும் வந்து நீட்டில் இருந்து தமிழகத்துக்கு விலக்கி கொடுப்பதற்கான அதிகாரம் உச்ச நீதிமன்றத்தில் உள்ளது, மத்திய அரசு இல்லை என்ற ஒரு கருத்தை வந்து கல்வியாளர்கள் முன்வைக்கிறாங்க. இந்த நிலையில தமிழக அரசு சமீப நாட்களுக்கு முன்பாக வந்து நீட்டில் இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு பெறுவதற்காக வந்து 50 நாட்கள்ல 50 லட்சம் கையெழுத்தை பெற்று குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதற்கான ஒரு கையெழுத்து இயக்கத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த அணுகுமுறை நீ எப்படி பாக்குறீங்க? அதாவது நீட் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க, அதனால இந்த 12ஆம் கிளாஸ் வரைக்கும் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தன்னுடைய மருத்துவ லட்சியத்தோடு படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தடைபட்டது. ஏன்னா அது வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து மருத்துவர் ஆகணும் சொல்லிட்டு சயின்ஸ் குரூப்பு அதில் எடுத்து திரும்பி அப்புறம் 9th, 10th, 11th அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி 12th வந்து 11th, 12th தன்னுடைய சப்ஜெக்ட் மாற்றி அதாவது சயின்ஸ் குரூப் எடுத்து அதுக்கு மார்க் எடுத்து அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாக வந்தாதான் மருத்துவங்கிற ஒரு லட்சியத்தை அடைந்து. ஒரு காலத்தில் என்னுடைய அப்பா என்ன மருத்துவர் ஆகணும்னு நினைச்சிருப்பாரு, எங்க தாத்தா எங்க அப்பாவும் நினைச்சிருப்பாரு, ஆனா முடிஞ்சிருக்காரு. கால நேரம் சூழ்நிலைகள் படிக்க முடியாம ஆயிருக்கும். ஒரு மாவட்டத்துல எடுத்துட்டா 10 பேர் தான் டாக்டர் படிச்சிருப்பாங்க, 10 பேர் தான் பெரிய ஜமீன்தாரர்களா இருப்பான், அவங்க தான் மருத்துவர் படிச்சுட்டு இருந்தாங்க. அது ஒரு கட்டமைப்பை காமராஜர் காலத்துல உருவாக்கி கொடுத்தாரு. யாரெல்லாம் படிக்காத, அதாவது யாரு தலைப்பரெல்லாம் கையெழுத்து போடாத ஒரு கைநாட்டு இருந்தாலும் அந்த கைநாட்டுக்கு பிள்ளைகளெல்லாம் படிக்க வச்சவர் காமராஜர், கல்விக்கு கற்றுனது காமராஜர். அது வழியில புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் டாக்டர் பண்ணாங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால. அது போல அந்த மருத்துவத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து மருத்துவ மக்களை மேன்மைப்படுத்தணும், தமிழ்நாட்டுக்கு ஒரு மருத்துவர்களை நம்ம நிறைய கொண்டு வரணுங்கிறது ஒரு எதிர்நோக்கு, அதாவது தொலைநோக்கு பார்வையில 2023 விஷயம் சொல்லிட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களால ஒரு தொலைநோக்கு பார்வையில அமைக்கப்பட்டது அந்த மருத்துவ கட்டமைப்பு. அந்த மருத்துவ கட்டமைப்புல புரட்சி தலைவி அம்மா ரொம்ப கண்ணு கருத்துமா இருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் கட்சி தொண்டர்களோட பிள்ளைகளை கூட படிக்க வச்சாங்க. அப்படி ஒரு மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் வழியில வந்து புரட்சி தலைவி அம்மா கொடுத்தாங்க. 2016 அந்த நீட்டு தேர்வு வந்திருக்கும் போது போராடி 1 ஆண்டு காலத்தை நீட்டு விலக்கு வாங்கினாங்கன்னா இந்த நீட்டை தவிர்க்க முடியாது,
இந்த நீட்டு தவிர்க்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா, தனியார் மருத்துவ கல்லூரிகள் அதை எல்லாரும் மறைக்கிறாங்க. ஒவ்வொரு தனியார் மருத்துவ கல்லூரியிலையும் அளவுக்கு மீறின டொனேஷன், நண்பனின் பேர்ல டொனேஷன், ஃபீஸ், வரம்பு மீறின ஃபீஸ், பீம்டு காலேஜ் சொல்லி வைக்கிறாங்க. இது எல்லாருமே இப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சேனல்ல ஆற்காடு ராமசாமி, ஆற்காடு வீரசாமி அரசாங்கத்துக்கு வரக்கூடிய மாணவர்களை கட் பண்ணி ஒரு தனியார் மருத்துவ கல்லூரி, செட்டிநாடு மருத்துவ கல்லூரிக்கு நான் கொடுப்பேங்கிறத அடித்தரமா சொல்றாரு. அது வந்து ஒரு யூடியூப்லாம் இடையில ஓடிச்சு. ஒரு கலைஞர் காலத்துல நாங்க இப்படிதான் மருத்துவ கல்லூரிக்கு கொடுத்துருக்கிறோம், வளர்த்துருக்கோம் ஒரு ஒரு இதெல்லாம் வந்து யூடியூப்ல போட்டுச்சு. ஆற்காடு வீரசாமி சுகாதாரத்துறை அந்த இதுல இருக்கும் போதே நாங்கெல்லாம் இப்படி பண்ணியிருக்கோங்கிறது. அப்போ இதெல்லாத்தையும் புரட்சி தலைவியமா உடைச்சாங்க. உடைச்சு வரும்போது இந்த நீட்டு வரவுடைய பிரதிபலன் தனியார் மருத்துவ கல்லூரியில இருக்கிற அந்த கொள்ளையடிக்க கல்வி கட்டணம்ங்கிற ஒரு கொள்ளையடிக்கிறத உடைக்கணும்னு நினைச்சு புரட்சி தலைவி அம்மாவும் நீட்டுக்கு ஓராண்டு காலம், அதாவது எங்களுடைய கட்டமைப்பு பள்ளிக்கூடத்துல இருந்தே பிள்ளைகளுக்கு அந்த இன்னொரு இந்த நீட்டுக்கு பயிற்சிக்கு போனதுக்கு நாங்கள் பண்ணணும்ங்கிற ஒரு யுக்தியை கொண்டு வந்தாங்க. ஆனால் கால நேரம் அந்த அம்மா மறைவாயிடுச்சு. அது வந்து நீட்டுக்கு அந்த 2017 அவங்க நினைச்சு வந்த தொலைநோக்கு பார்வை நடத்த முடியாம போயிட்டு இருந்தாலும் அந்த அந்த ஆண்டுல நீட்டு 2016-17 பேச்சு எல்லாமே நீட்ல கொண்டு வந்துட்டாங்க. நீட்ல கொண்டு வந்தாங்க. நீட்ல பாஸ் பண்ணவங்களுக்கு லோ மார்க்லயும் சலுகைகள் பண்ணாங்க. ஆனா தனியார் மருத்துவ கல்லூரியில டொனேஷன் வாங்கக்கூடாதுங்கிறத ரூல்ஸ் போட்டாங்க. ஆனா கல்வி கட்டணத்தை ஏற்றிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு காலேஜில் ஒரு ப்ராஸ்பெக்டிஸ் போட்டிருக்காங்க. ஒரு தனியார் காலேஜில் ஒரு ப்ராஸ்பெக்டிஸ் போடுறான். அந்த 2016-17 ஒரு 9.5 லட்சம் ரூபான்னு போடுறான். ஒரு ப்ராஸ்பெக்டிஸ் ஒரு வருஷத்துக்கு 9.5 லட்சம் ரூபான்னு போடுறான். 2 வருஷத்துக்கு ஒரு அவனுடைய ஃபீஸ் மாறுது. முழு ஆதாரத்தோடு வச்சிருக்கேன் ப்ராஸ்பெக்டிஸ் போடுறான். அதே அந்த ஆகஸ்ட் மாசத்துக்கு போடவும் நீட்டு வருதுன்னு சொன்ன உடனே, நீட் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தான் நீங்க வந்து காலேஜில் எடுக்கணும்னு சொன்ன உடனே, அந்த ப்ராஸ்பெக்டிக்ஸ வச்சுக்கிட்டு 15 லட்சம் ரூபாங்கிற ப்ராஸ்பெக்டிஸே இல்லை. ஆனா 15 லட்சம் ரூபாங்கிறத போட்டு அதர் ஃபீஸஸ் போட்டு ஒரு 18 லட்சம் ரூபா 19 லட்சம் ரூபா வசூல் பண்றான். அதுவும் 4 ஆண்டு காலம் தான் கல்வி கட்டணும் தனியார் மருத்துவ கல்லூரியில. அரசு கல்வி கட்ட அரசு கல்லூரியில 4 ஆண்டு காலம் தான் வாங்குறாங்க. 1 வருஷம் இன்டர்ன்ஷிப், 4 ஆண்டு தான் கல்வி கட்டணும். ஆனா ஒவ்வொரு தனியார் கல்வி இதுல பாத்தீங்கன்னா, மருத்துவ கல்லூரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, 5 ஆண்டு காலம் கல்வி கட்டணம் வாங்குறாங்க. 5 ஆண்டு காலம் இன்டர்ன்ஷிப்புக்கும் சேர்த்து போயிருக்கிறாங்க. இன்டர்ன்ஷிப்புக்கும் சேர்த்து 5 ஆண்டு காலத்தை அதுல பிரிச்சு அதை போட்டு வாங்குறான். 1 வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபா 75 லட்சம் ரூபா, 1 வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபா 1.5 கோடி ரூபாய் போட்டு வாங்குறான். யார் இதை தட்டி கேட்கிறாங்க? நீட்டு நீட்டு பேசுற திமுக அரசு, தமிழக அரசுக்கு நான் கேட்கிற ஒரே கேள்வி, தனியார் மருத்துவ கல்லூரியில 4 ஆண்டு காலம் கல்வி கட்டணமா இல்ல 5 ஆண்டு காலம் கல்வி கட்டணமா? முதல்ல அதுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி பதிலளிக்கணும். முட்டையை கட்டி நம்ம பேசுறது விஷயம் கிடையாது. எத்தனையோ பிள்ளைகள் அந்த மருத்துவ கல்லூரியில கண்ணீர் கம்பளமா நிக்கிறாங்க. இதை யார் தட்டி கேட்பாங்க? இதை தட்டி கேட்கணும். அத வந்து எந்த ஒரு அரசும் கேட்கல. இதுக்கு முன்னாடி வந்த விஜயபாஸ்கர் இதேதான் நான் புகாரா கொடுத்துருக்கேன். அதே நான் சொன்ன காலேஜில் அதுக்குள்ள வசூலை வாங்கிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு இருக்கிற தமிழக மருத்துவத்துறை சுகாதாரத்துறை அமைச்சர், நாங்க தனியார் காலேஜ் போறது இல்லைன்ட்டு அவருக்கும் புகார் கொடுத்துருக்கேன், தமிழக முதல்வருக்கும் புகார் கொடுத்துருக்கேன். யாருமே கேட்கல. ஏன்னா டிஎம்டி காலேஜ். அதனாலதான் சார் இன்னைக்கு பிணாடையில இருந்து பணம் கட்டுக்கட்டா இருக்கிறாங்க. இது மத்திய அரசு கண்டுகிட மாட்டுக்கிறாங்க. மத்திய அரசு அதை கண்டுகிடணும்ல. நீங்க தனியா நான் என்ன சொல்றேன், நீட்டு நாளைய தலைமுறைக்கு தேவை. நீங்க அன்னைக்கு இதுக்கு முன்னாடி நீட்டுக்கு முன்னாடி படிச்சவங்க அத்தனை பேர் பணம் வச்சிருந்தாங்க சார், படிச்சா கோடி கோடியா பணம் வச்சிருந்தான். 800 மார்க் 700 மார்க் 12th standard வாங்கினவ டாக்டர் சொல்லிட்டு முழுசா முடிக்காதவ இருக்கா? எனக்கு தெரியும் ஒரு அவன் 12th மார்க் இருந்தான். அவன் வந்து ஒரு காலேஜில், ஒரு தனியார் காலேஜில் 65 லட்சம் ரூபா டொனேஷன் கொடுத்துட்டு ஒரு அவங்க அப்பா வந்து ஒரு செல்வாக்கு மிக்கவர் வாங்கிட்டார் சீட்டு. அதே 1600 மார்க் 1100 மார்க் வாங்கினா அன்னைக்கு சேர முடியல.
நான் பேர் சொல்ல விருப்பப்படல, ஆதாரத்தோடு வச்சிருக்கேன். இதெல்லாம் உடைச்சது நீட்டு. ஆனா அங்கேயும் திரும்பியும் டொனேஷன் வாங்குறாங்க. நீட்டு வந்த உடம்பும் குறிப்பிட்ட சில தனியார் காலேஜில் இன்றைக்கும் டொனேஷன் வாங்குறாங்க. வெளிக்கு வெளி தெரியாம டொனேஷன் வாங்குறாங்க. 25 லட்சம் ரூபா அந்த கட்டமைப்பு இருக்கா இந்த காலேஜுக்கு? 25 லட்சம் ரூபா எதுக்கு ஒரு வருட ஃபீஸ்? அவன் 25 லட்சம் ரூபா 1.5 கோடி ரூபா கொடுத்து நாளைக்கு அவன் வந்து ஒரு சாதாரண பாமர மக்களை காப்பாற்ற முடியுமா? ரெண்டாவது, ஒரு காலேஜில் 150 சீட்டு, இப்போ 250 சீட்டு நீங்கள் வாங்குறீங்க. அதில் வந்து தமிழ்நாட்டில் படித்த பிள்ளைகள் 50 லிருந்து 100 பிள்ளைகள் தான் அந்த காலேஜில் படிக்குதுதான். மிச்சம் 150 பிள்ளைகள் கேரளாவில், கர்நாடகா, மற்ற மாநிலத்தோட பிள்ளைகள் தான் வந்து படிக்குது. அப்ப தமிழ்நாட்டில் எல்லா வசதியும் பட்டுக்கிட்டு தமிழ்நாட்டில் படிக்க வேண்டிய மருத்துவக் கல்லூரி பிள்ளைகளை, மருத்துவத்துக்காக படிக்க வேண்டிய பிள்ளைகளை ஒதுக்கி வச்சுக்கிட்டு கட்டண கல்வி கட்டண பிள்ளைகளை அதிகமாக வாங்கிக்கிட்டு நீங்க பண்றது வந்து தமிழக அரசு இது நேரடி பார்வையில் தனியார் கல்லூரிக்கு கட்டுப்பாடு விதிச்சாலே இந்த நீட்டு பிரச்சனையே வராது சார். நீட்டுக்கு பின்புறத்தில் உட்கார்ந்து இருக்க மாம்பியார் வந்து தனியார் மருத்துவக் கல்லூரிகள். இதை வந்து எந்த அரசுமே புரட்சித் தலைவி அம்மா அதை வந்து உடைச்சாங்க. அவங்க கொண்டு வந்த பாதை கரெக்டான ரூட்டு. 1000 இருந்தாலும் அவங்க வேண்டியப்பட்ட ஒரு மருத்துவக் கல்லூரியை கூட சொல்லிட்டாங்க, இந்த வருஷத்தோட ஸ்டாப் பண்ணிடுங்க, இதுக்கு மேல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும், ஏன்னா நான் அந்த மருத்துவக் கல்லூரியோட உரிமையாளர் கூட நான் இப்ப வந்து 2 மணி நேரம் பேசியிருக்கேன். அப்படி ஒரு கட்டுப்பாடு வச்சிருந்தாங்க. அவங்களால வருஷத்துக்கு 10 பேர் படிக்க வச்சாங்க சார். மருத்துவ தன்னுடைய சார்ட்டபிள்ட்டு அந்த ட்ரஸ்ட் மூலமா பணத்தை கட்டி உரிய பீஸ். நீங்க நல்லா புரிஞ்சிருங்க, ஒரு அரசு பள்ளியில ஒரு அரசு கல்லூரியில படிக்கிறவங்க 1 வருஷத்துல 1 லட்சம் ரூபா இல்ல 2 லட்சம் ரூபா 5 வருஷத்துலயே கட்டிட்டு ஒரு மருத்துவரை வரான். ஆனா தனியார் மருத்துவமனையில 1.5 கோடி ரூபா நாளைக்கு ஒருத்தர் ரோட்ல அடிபட்டு படுத்திருக்கிறவனும் போய் நீங்க வந்து இலவச சிகிச்சை பார்ப்பீங்களா? இல்ல அவன் வந்து நாளைக்கு அரசு டாக்டராவே உள்ள வந்தா 1.5 கோடி ரூபா கொடுத்து நான் படிச்சவன் சொல்லிக்கிட்டு ஒரு பாம்பர மக்களை ட்ரீட்மெண்ட் பார்க்க யோசிப்பான்ல? அவன் என்ன பண்ணுவான்? இங்க படிச்சுட்டு ஒரு அயல்நாட்டுக்கு தான் போவான். அப்போ தமிழ்நாட்டுல படிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல எந்த வழியும் இல்லை. அதுக்கு நீட்டு கட்டுப்பாடு அவசியம்ங்கிறது எங்களுடைய உங்களால எடுக்க முடியாது. வந்துருச்சு சாத்தியமில்லாத இனி கொரோனாவே வராதுன்னு சொல்றதுக்கு யாராலும் முடியுமா? இல்ல கொரோனாவே அடிச்சுவே சொல்ல முடியுமா? வந்துருச்சு சார். நீட்டுங்கிறது உள்ள வந்துட்டு, நீட்ட படிக்கிறதுக்காக நீங்க அங்கங்க கால. ஆனா தமிழ்நாடு அரசு அத கட்டுப்பாடு வச்சு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கிற மாதிரி பள்ளிகள் உருவாக்கி அதை வந்து முறைப்படுத்தணும். அதுவும் இப்போ என்ன பண்றாங்க, தனியார் கோச்சிங் சென்டர் சொல்லி அதுக்கு 1 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் ஃபீஸ்களை போட்டு 3 மாசம் கோல்ஸ், அதனால கோல்ஸ், அதுல நிறைய பேர் பண்றாங்க. எதுக்காக தெரியுமா? ஃபீஸ் கொடுத்து நம்மளால படிக்க முடியலையே. ஒரு மாணவனுடைய இறப்ப நான் பார்த்தேன், அந்த மாணவனுடைய நண்பர் பேசுறத பார்த்தேன். என்னோட மார்க் எடுத்தவன், அவனுக்கு பணம் இல்ல, அவன் இன்னைக்கு இறந்து போயிட்டான், எனக்கு இந்த மருத்துவ படிக்க வேண்டாம்னா உணர்வுள்ள பையன். நல்லா புரிஞ்சிருங்க, அதெல்லாம் வந்து அவரு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டாலின் கவனத்துல கொண்டு வரணும். எடுத்த கௌத்தம் தன்னுடைய ஆட்சியை கொண்டு வரணும், தன்னுடைய அரசாங்கத்தை கொண்டு வரணுங்கிற குறிக்கோள்ல நம்ம செயல்படுத்த கூடாது. அதனால பாதிக்கப்படுறது லட்சமோ லட்சம் நாளை வளர சமுதாயம், எத்தனையோ மருத்துவ எண்ணத்தோட வாழ்கிற மக்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி செஞ்சிருக்க முழு இதையும் நான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கேன். நான் ஒரு பார்ட்டியை வழக்கு தொடர்ந்திருக்கேன், கட்டண கொள்ளைக்கு எதிராக நான் வழக்கு தொடர்ந்திருக்கேன். தமிழ்நாடு அரசு முதல்வருக்கு நான் கடிதம் போட்டேன், தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சருக்கு கடிதம் போட்டேன், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் போட்டேன், எல்லாத்துக்கும் போட்டேன், பிரதமருக்கு போட்டேன், மெடிக்கல் கவுன்சிலுக்கு போட்டேன். எங்கேயும் கதவு தட்டல.
நீதிமன்றத்தில் போட்டிருக்கேன். இப்போ தமிழக அரசு இந்த 50 லட்சம் கையெழுத்தீக்கம் என்பது உணர்வுபூர்வமான கையெழுத்தீக்கமா இல்லை தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியை நம்ம வந்து நிறைவேற்ற முடியல, அதனால வந்து மாணவர்களையும் மக்களையும் வந்து நம்ப வைப்பதற்காக மேற்கொள்ள முயற்சி. இது வந்து திமுக வந்து அவங்க சொல்றது வந்து முட்டையை தூக்கிட்டு நீட்டுக்கு வந்து ஒரு இது பண்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது காலம் நடந்து கை தவறி போயிடுச்சு. நம்ம வந்து கட்டமைச்சு வருங்கால இளைய சமுதாயத்தை காப்பாற்றுறதுக்கு வழி பார்க்கணும். ஒழிய முடிஞ்சு போனவருக்கு நான் உயிர் கொடுத்து நான் கொண்டு வந்துடுவேன்னு சொல்றது வந்து சரியில்லாத ஒரு வழிங்கிறதா. அது வந்து அரசியல் களத்துல இப்ப அவர் வந்து இப்ப அப்படி பார்க்க போனா இதுக்கு முன்னாடி அவர் எத்தனையோ பெட்டி வச்சு புகார் பண்ணாரு, அத்தனை புகாரே அவர் நிறைவேற்றி முடிச்சாராங்கிறது இது வரைக்கும் தெரியாது. இந்த புகார் எங்க போச்சுன்னு நமக்கு தெரியாது. அது போல இந்த புகார் பெட்டி வைக்கும் போது அந்த எண்ணங்கள் தான் எல்லாருமே போகும். ஏன்னா நான் வந்து ஒரு மருத்துவ துறையில மருத்துவருடைய ஒரு தரப்பலா நான் பேசுறேன். என்ன போல எத்தனை பேருடைய எண்ணங்கள் இருக்கு, போராடினாதான் வெற்றி பெற முடியுங்கிறனால நான் களத்துல இறங்கி போராடுற. ஆனா அரசாங்கம் அதுக்கு எந்த உதவியும் பண்ணல. அப்ப நீங்க போய் அந்த கல்லூரியை போய் பாருங்க, எத்தனை பிள்ளைகள் படிக்காம 2016-17 பேச்சில் இருந்து பணம் கட்ட முடியாம எத்தனையோ பேரு படிப்பு பாதி 3வது வருஷம் 4வது வருஷம் ஃபெயில் பண்ணி போட்டு அப்படி நிப்பாட்டி வச்சிருக்காங்க சார். வெளியில வர முடியல, ஜெனரேட்டர் தன்னுடைய மருத்துவ கனவை அணைச்சிட்டு தனியார் கல்லூரியில தவிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முதல்ல பாருங்க. அதெல்லாம் ஒரு தாழ்மையான கோரிக்கையாவே இருக்கிறேன். உங்களுக்கு விளக்கம் வேணும்னா இதே நீங்க வந்து எடுத்துக்காது. நான் வந்து முழு விளக்கமும் தாரு. எந்த தனியார் கல்லூரி, நான் ஒரு மாத சுற்றிலும் ஒரு சோறு மதம் போல எந்த தனியார் கல்லூரி கூடி வச்சுக்கிறதுல முகத்திலே கிழிச்சு அங்க என்னென்ன கல்வி கட்டணம் நடத்திருக்காங்க சார். ஒரு தனியார் மருத்துவ கல்லூரியில எத்தனை அடிஷனல் கோச்சஸ் வச்சிருக்காங்க. நீங்க வந்து என்ன கேக்குறீங்க, என்னோட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்காங்க, நாங்க வந்து 25 லாக்ஸ் கேக்குறீங்க. நீ அங்க வந்து எத்தனை காலேஜஸ் உள்ள ஆட் பண்ணிருக்கீங்க, மெடிக்கல் காலேஜ் பேரு உள்ள லா காலேஜ் இருக்கு, அடிஷனல் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, நர்சிங் காலேஜ் இருக்கு. இந்த கட்டமைப்புக்கு எப்படி நீங்க அதை ஒத்து வர முடியும்? அப்போ இங்க தனிப்பட்ட முறையில நீங்க 25 லட்சம் ரூபாய் வாங்கலையே, இதெல்லாம் ஒரு ஆரம்பிச்சு அதுக்கு நீங்க ஃப்ரீயா பண்றீங்க. இந்த தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அரசு எந்த சலுகையும் பண்ணலையா? மின்சாரத்துல இருந்து தண்ணீர்ல இருந்து மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவமனைக்கு வசதியே கொடுக்கலையா? அப்போ அரசு கட்டுப்பாட்டு எந்த தனியார் கல்லூரிகளும் இல்லாமல் இருக்கிறது. அதுவே ஒரு பயத்துலதான் பிள்ளைகள் எல்லாம் வந்து இந்த நீட்டை பத்தி இது பண்றாங்க. ஆனா நீட்டுக்கு நாளைக்கு இங்க வந்து இத்தனை பசங்க ரிஜெக்ட் ஆகி போனாலும் இவங்களுக்கு வேற என்ன பண்றாங்க, அங்கதான் போய் தனியார் கல்லூரியில சொத்தை வித்து கொண்டு போய் கட்டிட்டு இருந்து படிக்க வைக்கிறான். அங்க அங்க என்ன பண்ணுவான், அன்னைக்கு ஒரு ஃபீஸ் நாளைக்கு ஒரு அப்ளிகேபிள் ஃபீஸ், அதுக்கு ஒரு டேப்புமா அதுமா இதுமா கோட்டுமா ஒவ்வொன்றுக்கும் பணத்தை விடுவான், எக்ஸாம் ஃபீஸுமா அப்படி எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லை. நான் அதுதான் ஒரு ப்ராஸ்பெக்டிக்ஸ் வந்து ஒண்ணு போடுறேன், நீட்டுக்கு முன் நீட்டுக்கு பின் அது என்ன ப்ராஸ்பெக்டிக்ஸ், என்ன கட்டமைப்பு உங்களுக்கு வந்துட்டு என்ன கோச்சிங் வந்துருச்சு, கிபிக்கு முன் கிபிக்கு பின்னா கேட்கறதுக்கு எந்த யாருமே இல்லையே. நான் ஆதாரம் தானே, அந்த கல்லூரியை இழுத்து மூடுவீங்களா, நடவடிக்கை எடுப்பாங்களா, தமிழக முதல்வரும் விளையாட்டுத்துறை அமைச்சரும், நான் முழு ஆதாரத்தை தானே. நீட் தேர்வு நடத்த வேண்டும் என்று உத்தரவு போட்டது உச்ச நீதிமன்றம். தமிழக அரசு வந்து உச்ச நீதிமன்றத்தின் கதையை தான் தட்ட வேண்டும், ஆனா மத்திய அரசின் கதையை தட்டுவது நியாயம் இல்லை. இன்னொரு விஷயம், தமிழக அரசு வந்து ஆட்சிக்கு வந்தா நாங்க ஒரு கையெழுத்துல நீட்டை நாங்க நீட்டில் இருந்து தமிழ்நாட்டில் விலக்கப் போறோம்னு சொன்னாங்க. இப்ப வந்து 50 லட்சம் கையெழுத்தை கேட்பது அரசியல் வேறு மருத்துவம் வேறு மருத்துவம் ஒரு உயிரை காப்பாற்றுறது. இறைவனுக்கு அடுத்தாலும் இருக்கிறது ஒரு மருத்துவர். இன்னைக்கு வந்து சமுதாயத்துல
பணத்தை எதிர்பார்க்காமல் ஒரு மருத்துவ காசு பணத்தை எதிர்பார்க்காம ஒரு மருத்துவர் உருவாக்கணும் சார். நீங்க கோடி கோடியா கொள்ளையடிச்சு வாங்க தொடங்கிட்டீங்கன்னா அவருக்கு நாளைக்கு பணம் சம்பாதிக்கிறதா நிற்பான, தன்னுடைய கடன் அடைக்கதான் நிற்பான ஒழிய அவங்க ஒரு புறநோயாளிகளை சந்திக்கணும் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் அந்த மருத்துவ மாணவர்களுக்கு மனசுல உருவாகாது. இல்ல இங்க இருந்து வெளிநாட்டு போயிருவாங்க, வெளிநாட்டுல சலுகை கட்டுறான், படிப்பு ரூபா கொடுக்குறான், வேலை பார்க்கறதுக்கு ரூபா கொடுக்குறான், அவங்கள்ட்ட கான்ட்ராக்ட் போட்டு 5 வருஷத்தை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு வந்து செட்டில் ஆயிடுவாங்க, அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க, இங்க கூட வரமாட்டாங்க. இப்போ காங்கிரஸ் சாட்சியில்தான் நீட் தேர்வு இந்தியா முழுவதும் வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. 2024 காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டா நாங்கள் நீட்ல இருந்து விலக்கு போறோம்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் சொல்றாரு. இதையும் வந்து மக்கள் வந்து நம்ம தயாரில்லை. அதாவது நீட் தேர்வுல இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு பெறும் முயற்சியில ஈடுபடுவதுல இருந்து தவிர்த்துட்டு நீட் தேர்வை எதிர்கொள்ளும் வகையில மாணவர்களுக்கு எந்த மாதிரியான பயிற்சி கொடுக்கணும் சொல்லிட்டேன். 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே பிள்ளைகளுடைய எஜுகேஷனை ஸ்ட்ராங் படுத்தலாம் அரசு கல்லூரியில. இப்போ 7.5% வந்து இடஒதுக்கீடுன்னு எடப்பாடி முதல்வராக இருக்கும்போது அறிவிச்சாரு. ஆனால் அது வந்து அந்த தொலைநோக்கு பார்வை புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்டது. இவர் உருவாக்கப்பட்டது வெளியில விட்டது தான் இவர். ஆனால் அதுக்கு அடித்தளம் போட்டு அதை எப்படி அந்த நீட்டு நம்ம வச்சால் அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத 2014 அந்த ஓராண்டு காலம் கேட்கும் போதே அப்பவுமே விருது அமைச்சது. அப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தான், எடப்பாடி பழனிசாமி வந்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், நல்லா புரிஞ்சிருக்கேன். அதனால அந்த வீரத்தை வந்து அன்னைக்கே அமைச்சது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதை வடிவமைச்சு கொண்டு வந்தது திரும்பி அவர் எடப்பாடி முதல்வராக இருக்கும் போது வெளியிட்டாங்க. இன்னைக்கு 7.5% அந்த மருத்துவ இதுக்கு வந்துச்சு, 11 மருத்துவக் கல்லூரி வந்துச்சு. ஆனா 11 மருத்துவக் கல்லூரியை வாங்கி நீங்க இன்னைக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிய கட்டமைப்பு இல்லாம போயிட்டு இருக்க, அதை யார் கேட்கலீங்க? அங்கதான் நீட்டு பிரச்சனை வருது. அந்த பணம் கோடி கோடியா கொண்டு வந்து கொட்டிக்கிட்டு வசதி உள்ளவங்க படிக்கிறான், வசதி இல்லாதவன் இங்க நீட்ல எழுதிட்டு வர முடியல. அந்த மருத்துவக் கல்லூரியா ஒரு ஃபீஸ் அரசுக்கு என்ன பீஸ் வைக்கிறோமோ அதுல இருந்து கொஞ்சம் என்ன தனியார் நிர்வாகத்துக்கு என்ன கொடுக்கணுமோ ஒரு முறைப்படுத்தணும். அது கூட 2017-18 இந்திரா பானர்ஜி வந்து ஒரு வழக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, இந்த ஃபீஸ் கமிட்டி வைக்காமல் யார்ட்டையும் வசூல் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. 13 லட்சம் ரூபா தான் இதே கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் நீ 13 லட்சம் ரூபா வாங்கிக்கோ, அது அந்த கட்டமைப்பு எங்களுக்கு தேவைன்னு சொன்னாங்க. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போன தனியார் மருத்துவ கல்லூரிகள் எல்லாம் திருப்பி அனுப்பப்பட்டது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஃபீஸ் கமிட்டி வைக்காம எத்தனை தனியார் கல்லூரிகள் நடக்குது. அதனால ஏன் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க? நீ ஒரு சாதா எல்கேஜில இருந்து 10th வரைக்கும் படிக்கிறவருக்கு நீங்க ஃபீஸ் கமிட்டி இவ்வளவுதான் வாங்கணும்னு சொல்லி ஒரு குழு வச்சிருக்கீங்களா? கல்வி அமைப்பு குழு வச்சிருக்கீங்களா? ஒரு நீதி அரசு ஓய்வு பெற்றவர்கள் பேர் என்ன அதை வச்சு ஒரு குழு வச்சிருக்கீங்க, இவ்வளவுதான் ஃபீஸ் வாங்கணும், அது மீறி வாங்க ஸ்கூல்ல. ஆனா இருந்தாலும் தனியார் மருத்துவக் கல்லூரியில ஃபீஸ் கமிட்டியே வைக்காத கல்லூரிகளுக்கு மேல ஏன் நடவடிக்கை இருக்குல்ல? அப்ப அங்கேதான் இந்த 2016 நீட் வந்து எவ்வளவு வாங்கியிருக்காங்களோ அதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு தவறுனா இதுக்கு முன்ன சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்த தவற மீண்டும் திமுக அரசு செஞ்சிட்டு இருக்குங்கிறத நான் ஆணித்தரமா சொல்றேன். உச்ச நீதிமன்றத்துல வந்து நீட் தொடர்பான வழக்கு வந்தப்போ முன்னாள் காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் தற்போதைய மாநில உறுப்பினர் சிதம்பரத்தின் மனைவி நளினி சிதம்பரம் தான் வந்து நீட்டுக்கு ஆதரவாக வாதாடி இருக்காங்க. அவரே சிதம்பரம் என்ன சொல்றாரு, இப்ப நேரத்தை ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு சிதம்பரம், நீட்டு எங்க வேணாலும் மத்த மாநிலத்துல இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுக்கு நீட்டு தேவையில்லைங்கிறாரு. அப்போ நீங்க என்ன பண்ணணும், உங்க மனைவி நளினி சிதம்பரம் அவரை வந்து வழக்காடும் போது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் நான் விதிவிலக்கு கேட்கிறேன், மத்த மாநிலத்தான் வச்சிருக்கேன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியதானே உச்ச நீதிமன்றத்துல? அது அதுலதே உங்களுக்கு தெரியலையா? ஜல்லிக்கட்டு காளைய கொண்டு வந்து விட்டு அதுக்கு போராடுனது யாரு? அது அது அதுக்கு அதுக்கு வழக்காடு அந்த இதுல நின்ன வழக்குல நின்றவர் யாரு? இவங்கதானே நளினி சிதம்பரம், இவங்க தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. அப்போ சார் அதாவது இது அரசியல்ல வந்து நான் என்ன சொல்றேன், அரசியலையும் மருத்துவத்தையும் இணைச்சு மருத்துவ மாணவர்களுடைய வாழ்க்கைய கையெழுத்தைக்கும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினாலும் நீட்டிலிருந்து விலக்கு பெற வாய்ப்பு இல்லை.
2000ல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் நீட் தேர்வுல இருந்து வாய்ப்பு இல்ல. 5 லட்சம் பேர், 50 லட்சம் பேர், 5 கோடி பேர் கையெழுத்து போடுறீங்க சார். 50 லட்சம் 3 வருஷம் நான் என்ன சொல்ல, 5 கோடி பேரே கையெழுத்து வாங்கி போடுறீங்க சார். நீட்டை எடுத்துட்டாங்கன்னு வைங்களா, 3 வருஷம் இந்த நீட் எழுதணும் எழுதணும் எழுதணும்னு சொல்லி 12th முடிச்ச பசங்க 3 வருஷம் ஆயிரம் மருத்துவ கனவுல படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அவங்களோட 3 வருஷம் லைஃப் என்னாச்சு? அதுக்கப்புறம் 6 வருஷம் 5 வருஷம் நீங்க நல்லா புரிஞ்ச இதுல ஏதாவது அவங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி விழுந்துட்டு அது இது சொன்னா 6 வருஷம் போயிடும். போய் 6 இந்த 3 9 வருஷம் ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தா எத்தனை வருஷத்துல மெடிக்கல் முடிச்சுட்டு வருவான்? ஒரு ஆம்பளை பையனா எத்தனை வருஷம் வருவான்? அவருடைய ஏஜ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பாருங்க சார். இதெல்லாம் தமிழக அரசு பார்க்கணும். தமிழக அரசு மட்டும் சொல்லல, மத்திய அரசும் பார்க்கணும். மத்திய அரசுல வந்து பேசுற கவர்னர் பேசுறாருன்னா கவர்னர் பார்க்கணும், அண்ணாமலை பார்க்கணும். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் இதெல்லாம் மனசுல வச்சு முதல்ல நான் சொல்றேன் சார், இந்த நீட்டுக்கு ப்ராப்ளமே தனியார் மருத்துவ கல்லூரிகள், அவங்களோட அராஜக போக்கு, அவங்களுடைய மாபியா. இது ஒரு கட்டமைப்பு இந்தியா முழுவதுமே நடந்திருக்கு. இது அவ்வளவு ஒழுங்குபடுத்தினாலே இந்த நீட்டு பிரச்சனையே நாளையில இருந்து வராது சார், வராதுன்னு நான் சொல்றேன். நான் அதுக்குள்ள ஒரு சிறு விதை தான் நான் போட்டிருக்கேன். அதை கரெக்டாக வேண்டியது தமிழக அரசு மட்டும் இல்ல, மத்திய அரசு சேர்ந்து பண்ணினாங்கன்னா என்எம்சி ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. அதாவது படிச்சவங்களுக்கு இன்டர்ன்ஷிப்புக்கு மாசம் 25,000 ரூபாய் கொடுக்கலாம். எந்த காலேஜ் கொடுக்கலாம் சொல்ல சொல்லுங்க, எந்த காலேஜ் கொடுக்க சொல்லுவாங்க? ஒரு வருஷம் நீ வந்து கற்றுக் கொடுத்து நீ இதை பண்றதுக்கு மாசம் 25,000 ரூபாய் கொடுக்கணும்ன்றான். அதுக்கு நீ நோயாளிகிட்ட வரக்கூடிய பேஷண்ட்டு நீ இத்தனை பர்சன்டேஜ் போட்டு வாங்கிக்கலாம்னு சொல்றான். அந்த போட்டு வாங்கிடுதான், ஆனா அந்த பசங்களுக்கு கொடுக்காங்களா? கட்டமைக்கிட்டாலேக்கு மிடில் கிளாஸ் மக்கள் வந்து தனியார் மருத்துவ கல்லூரியிலும் படிக்க ஆரம்பிச்சுவாங்க. எந்த காலேஜ்லனாலும் படிப்பாங்க, அரசு மட்டும் நம்ப மாட்டாங்க. அப்போ இந்த கோச்சிங் கிளாஸ் எல்லாம் அடிபட்டு விடுவோம். நல்லா புரிஞ்சிருங்க. அதனால நீட்டு 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 சொல்ற தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், நீட்டுன்னு சொல்லி இந்த மாய உலகத்தை காட்டுறதை விட தனியார் கட்டமைப்புகள், தனியார் மருத்துவ கல்லூரியில் நடக்கிற கட்டண கொள்கைகளை முன்னுக்கு கொண்டு வந்து அதை ஒழுங்குபடுத்துங்க. பீஸ் கமிட்டி போடாத மருத்துவ கல்லூரிகளை மூட சொல்லுங்க. அவங்கள்ட்ட வந்து பணத்தை எவ்வளவுதான் வசூல் பண்ணியிருக்காங்களோ அது பண்ணுங்க. இன்டர்ன்ஷிப்ல பணம் வாங்குறாங்களோ அந்த காலேஜை ரத்து பண்ணுங்க. ஒழுங்கு சார், அது பெரிய ஒரு பெரிய கொள்ளக்கூட்டமா இல்லையா? எவ்வளவு ஒரு மக்களை ஏமாத்தி இன்டர்ன்ஷிப்புக்கு நீ பணம் கொடுக்கணுமா, நீ இன்டர்ன்ஷிப்புக்கு பணம் வாங்கணுமா? இப்ப ஒரு காலேஜில் என்ன பண்றாங்கன்னா, நாம 1.5 கோடி அது 5 நாங்க ஸ்பிளிட் பண்றோம். ஏன் நீ 4 பண்ணு, நீ 1.5 கோடின்னு போடு. அது 1.5 கோடின்னு போட மாட்டாங்க. வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நீ 5 வருஷமா கட்டலாம். இன்ஸ்டால்மெண்ட் பேசிக் ஹாஸ்பிட்டல் போடு, அது போட மாட்டாங்க சார். அவ்வளவு திட்டுத்தனமும் பண்ணிட்டு இருக்காங்க சார். இதெல்லாம் வந்து எதிர்கால மாணவர்களுடைய வாழ்க்கையை கேள்வி குறிக்க உள்ள ஆக்காதீங்க, என்னுடைய தாழ்மையான தேர்வு தொடர்பாக உங்களுடைய பல்வேறு தகவலை எங்களுக்கு பகிர்ந்து கொண்ட நன்றி ஐயா. வணக்கம். மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சி மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜயபாலன்.